ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், பிரேக்கிங் தி செயின்ஸ் ஆஃப் தி லோன்லினஸ், தனிமையின் அந்த சங்கிலிகளை அறுப்பது எப்படி. இந்த நாட்களிலே நாளிலே உலகமெங்கும் இருக்கிற ஜனங்கள், தனிமையிலே வாழ்கிற மக்களை நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்கிறது, ஆதியாகமத்து புஸ்தகம் 2:18, பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். இது எல்லா திருமணங்களிலேயும் பேசப்படுகிற ஒரு வார்த்தை, ஆனால் உண்மை அதுவல்ல. அதுல பாதி உண்மை இருக்கிறது, ஆனால் அதுல மேலான உண்மை என்னவென்றால், மனுஷன் தனியாயிருப்பது நல்லது அல்ல. எல்லாவற்றையும் நல்லது என்று கண்டார், ஆனால் இந்த ஒரு வசனம்தான் நல்லதல்ல என்று சொல்லுகிற முதல் வார்த்தை ஆதியாகம் 2:18. அதற்கு முந்தின எல்லா வசனங்களிலேயும் நல்லது நல்லது நல்லது. அப்படியானால் தேவனே தனிமையை விரும்புவதில்லை. தனிமை என்று சொல்லும்போது மன அழுத்தங்கள், மனப்போராட்டங்கள், வாழ்க்கையில் வருகிறதான பல விதமான மன உளைச்சல்கள். இன்றைக்கு தனிமை என்பது ஒரு சிறையிருப்பு, அதாவது குற்றம் செய்யல் சிறையில் இருக்கிறார்கள், குற்றம் செய்யாதவர்களும் இன்றைக்கு சிறையில் இருக்கிறார்கள். தனிமை என்பது ஒரு சிறையிருப்பு. இதை இன்றைய மனிதனுடைய அதி முக்கியமான தேவை என்னவென்றால், தனிமையிலிருந்து விடுதலை பெறுவது. இன்றைக்கு அநேக இந்த சொற்பொழிவாளர்கள் அநேக சொற்பொழிவுகளை செய்கிறார்கள். பணக்காரனாக இருப்பது எப்படி, வாழ்வது எப்படி, நிம்மதியை பெறுவது எப்படி, இப்படி பல சொற்பொழிவுகள், இந்த மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ். ஆனால் இன்றைய முக்கியமான செய்தி என்னவென்றால், இன்றைய மனிதனுக்கு அதிக தேவை என்னவென்றால் தனிமையிலிருந்து ஒரு விடுதலை. இது உலகெங்கும் அந்த மன அழுத்தங்கள் இருக்கிறது. எனவேதான் ஆண்டவர் ஆதியாகம் 2:18 சொல்லியிருக்கிறார், நல்லது அல்ல. அப்படியானால் தேவனுக்கே தெரிகிறது அது நல்லது அல்ல. இன்றைய உலகத்தில் ஜான் மில்டன் என்கிற ஒரு மிக புகழ்பெற்ற ஒரு கவிஞன் ஜான் மில்டன், அவர் சொல்லுகிறார் அன்பானவர்களே, த டீப்பஸ்ட் நீட் ஆஃப் அ மேன் இஸ் டு ஓவர் கம் த செப்பரேஷன். அதாவது தனிமையிலிருந்து வெளியே வருவதுதான் இன்றைய வாழ்க்கையின் முக்கிய தேவை. இன்றைக்கு அநேகருக்கு நினைக்க அது தேவை இது தேவை இல்லை, அதெல்லாம் உண்மைதான். ஆனால் தேவைகளிலே முக்கியமான தேவை அந்த மன அழுத்தத்திலிருந்து வெளியே வருவது. இதற்கு யாரும் விதிவிலக்கல்ல. வளர்ந்த நாடுகளிலே, உலகத்தின் பல்வேறு நாடுகளிலே இந்த மன அழுத்தங்கள் அதிகமா இருக்கிறது. இன்றைக்கு யாரை பார்த்தாலும் சொல்லுகிற முதல் காரியம் டிப்ரெஷன். அந்த டிப்ரெஷன் பல காரணங்கள் உண்டு. அதுல முதல் காரணம் என்னவென்றால் மன அழுத்தம். இதைத்தான் பிரசங்கி புஸ்தகம் 4:10 இப்படி சொல்லுகிறது. பிரசங்கி 4:10 இந்த வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான், ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ. இது ஆங்கிலத்துல இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, ஓவ் டு ஹிம் தட் இஸ் அலோன். திரும்ப சொல்லுகிறேன், ஓவ் டு ஹிம் தட் இஸ் அலோன். தமிழிலே ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு, வீழ்ச்சி எல்லாருக்கும் வருகிறது, ஆனால் அந்த வீழ்ச்சியிலே அவனை தூக்கி விடுவதற்கு ஒரு நபர் தேவை. எனவேதான் நாளின் செய்தி என்னவென்றால், பிரேக்கிங் த செயின்ஸ் ஆஃப் த லோன்லினஸ். இந்த நாளிலே திரும்ப சொல்லுகிறேன், loneliness is the most terrible disease. தனிமை என்பது மிகப்பெரிய ஒரு கொடிய நோய். அந்த நோய்க்கு மருத்துவம் ஆண்டவர் மட்டும்தான். திரும்ப சொல்லுங்க, இஸ் அ டெரிபிள் டிசீஸ் தட்ஸ் ஆல் ஓவர் தி வேர்ல்ட். உலகம் முழுவதும் இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய கொடிய நோய் தனிமை. பணம் இருக்கிறது, வசதி இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, ஆனால் தனிமையில் வாடுகிற மக்கள் ஏராளம் என்று அன்பானவர்களே. எனவேதான் தேவன் சொல்லுகிறார், இது நல்லதல்ல. இந்த தனிமை என்பது வேதனையானது மட்டுமல்ல, அது நரக வேதனை என்று உளவியல் ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறார்கள். இட்ஸ் எ டெரிபிள் டிசீஸ், இட்ஸ் ஹாரிபிள், நரக வேதனை. அன்பானவர்களே, எனவேதான் இந்த தேவனுடைய வார்த்தை இன்னொரு மனிதன் சொல்லுகிறான். இன்னொரு மனிதன் அமெரிக்காவின் மிகப்பெரிய உளவியல் நிபுணரான டாக்டர் லியோனார்ட் என்பவர் இப்படி சொல்லுகிறார். அவர் ஒரு மன உளவியல் மருத்துவர். அவர் சொல்லுகிறார் என்னவென்றால், அன்பானவர்களே, இது வாழ்க்கையிலே
அவனை எந்த நிலைக்கு தள்ள முடியுமோ நிலைக்கு தள்ளும். எப்படி சொல்கிறார், இட் மேன் மேக் எ பேக்கர், அவனை ஒரு பிச்சைக்காரனா கூட மாற்றி விடுகிறது. அந்த மன தனிமை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இன்னைக்கு ஏராளமான பேர்கள் இந்தியாவிட வெளிநாடுகளிலே, அன்பானவர்களே, இந்த ஏஜ் ஹோம், அதாவது இந்த முதியோர் இல்லத்தில் இருக்கிற மக்களை பாருங்களேன், தனிமை வாட்டி உதைக்கிறது. மருத்துவமனைகளை போய் பாருங்கள், அந்த பிள்ளைகள் அந்த மருத்துவமனைகளை பெற்றோடு சேர்க்கிறார்கள், வந்து பார்ப்பதே இல்லை. அப்படியானால் அன்பாளுக்கு வியாதி ஒரு பக்கம், அவருடைய தனிமை ஒரு பக்கம். இன்றைக்கு எல்லாருக்கும் அது இருக்கிறது. இன்றைய வீடுகளிலே அன்பானவர்களே, வீடுகள் நரகமா இருக்கிறது. மனைவி ஒரு பக்கம், புருஷன் ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம். அதற்கு இந்த மொபைல் ஒரு காரணம், டிவி சீரியல் ஒரு காரணம், ஏதோ ஒரு காரணம். இன்றைக்கு இருக்கிற அந்த விளையாட்டு சாதனங்கள் ஒரு காரணம். அவரவர் அவர் வேலையை பார்க்கிறார்கள். மனைவியோடு பேசுகிற நேரங்கள் மிக குறைவு, கணவனோடு பேசுகிற நேரங்கள் மிக குறைவு, பிள்ளைகளோடு பேசுகிற நேரங்கள் மிக குறைவு. எந்திரமான ஒரு வாழ்க்கை. எனவேதான் சொல்லப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே, இது இந்தியாவிலும் மேற்கத்திய நாடுகள் மட்டுமல்ல, இந்தியாவிலும் இது அனைகரை பாதிக்கிறது. ஒரு சின்ன கேள்வி என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கள், தனிமையிலே வாழ்கிறீர்களா? அன்பானவர்களே, ஒருவேளை உங்களுக்கு எல்லாம் இருக்கலாம், வசதி இருக்கலாம், வாய்ப்பு இருக்கலாம், பணம் இருக்கலாம், செல்வம் இருக்கலாம், புகழ் இருக்கலாம், ஆனால் எல்லாம் இருந்த ஒரு தனிமை. நிறைய பேரை நான் பார்க்கிறேன், அதிகமான பேரை நான் பார்க்கும் போது அந்த தனிமை உங்களை வாட்டுகிறது. இந்த நாளிலே அன்பானவர்களே, இரக்கம் காட்ட, அன்பு கூற, உங்களை புரிந்து கொள்ள யாரும் இல்லையா? ஒரு இருக்கிறார், அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. உன் தனிமையை மாற்ற முடியும், உன்னுடைய தவிப்பை மாற்ற முடியும், உன் சஞ்சலத்தை மாற்ற முடியும். அன்பானவர்களே, இன்றைக்கு உலகத்துல மிகப்பெரிய பிரச்சனை வறுமை, ஏழ்மை, வியாதி, அதெல்லாம் பிரச்சனை தான். ஆனால் பிரச்சனைகளிலே மிகப்பெரிய பிரச்சனை தனிமைதான். திரும்ப திரும்ப அந்த வார்த்தை, இதை நான் சொல்லவில்லை, உளவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், மிகப்பெரிய, அதாவது அது அவனை எங்கு கொண்டு போகிறதுன்னு சொன்னால், அன்பானவர்களே, சில நேரங்களிலே தற்கொலைக்கு நேராய் அவனை தூண்டி விடுகிறது. இந்த நாளில என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, தனிமை என்பது ஒரு சங்கிலி, ஜஸ்ட் லைக் எ செயின், அது அவனை செயல்பட முடியாமல் வைக்கிறது. அவனால் சிந்திக்க முடியவில்லை, பேச முடியவில்லை, அவனாலே சரியான ஆகாரத்தை உட்கொள்ள முடியவில்லை. இன்றைக்கு மருத்துவம் சொல்கிறார்கள், எல்லாம் நார்மலா இருக்கிறது, உங்க ரிப்போர்ட் நார்மல், உங்களுடைய பிபி நார்மல், சுகர் நார்மல், ஆனாலும் உங்களுக்கு ஏதோ ஒரு மன அழுத்தம். அந்த மன அழுத்தத்திற்கு பல காரணங்கள், அதில் முதல் காரணம் தனிமை. வீட்டுக்குள்ளே இருக்கிறார்கள், அதாவது வீட்டுக்குள்ளேதான் இருக்கிறாங்க, ஆனா ஒருத்தர் ஒருத்தர் பேசுறதில்லை. வீட்டுக்குள்ளே இருக்கிறார்கள், ஆனால் ஒரு தனிமை. பிள்ளைகள் பெற்றோரோடு பேசுவதில்லை. இன்றைக்கு முதிர்ந்த இந்த வயது முதிர்ந்த பெற்றோர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பாரமே இதுதான். பணம் அனுப்புகிறார்கள், எல்லாம் செய்கிறாங்க, ஆனால் அந்த நாலு சுவருக்குள்ளே தே ஃபீல் த லோன்லினஸ், அது ஒரு மிகப்பெரிய தனிமை. இந்த நாளிலே இந்த செய்தியினுடைய நோக்கம் என்னவென்றால், அதிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும் என்பதுதான் ஆண்டுடைய விருப்பம், ஆண்டுடைய நோக்கம். இதனாலதான் இந்த நாளிலே இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். திரும்ப சொல்லுகிறேன், டு ரிலீஸ் பிரேக்கிங் த செயின்ஸ் ஆஃப் லோன்லினஸ், அந்த தனிமையின் சங்கிலி வந்து உங்களை வெளியே கொண்டு வர ஆண்டர் விரும்புகிறார். அன்பானவர்களே, திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், உங்களுக்கு எல்லாம் இருக்கலாம், உயர்ந்த கார், உயர்ந்த பங்களா, உயர்ந்த வீடு, நல்ல பேங்க் பேலன்ஸ், எல்லாம் இருக்கலாம், ஆனால் தர் இஸ் சம் லோன்லினஸ் இன் யுவர் லைஃப். உங்களுடைய எண்ணங்களை, உங்களுடைய சிந்தனைகளை, உன் பாரங்களை பகிர்ந்து கொள்ள இன்னைக்கு ஆட்கள் இல்லை. அதை கேட்பதற்கு இன்றைக்கு மக்களுக்கு நேரமும் இல்லை, பிள்ளைகளுக்கே நேரம் இல்லை. அவங்க சொல்ல ஒரே வார்த்தை, இதெல்லாம் பழைய கதை, எனக்கு எல்லாமே தெரியும், இது கேட்டு கேட்டு சலிச்சு போச்சு, எனக்கு ஒத்துக்கிட்டு கே பேசுறேன், ஐயா உங்க பையன் அப்படி சொல்றாரு, அந்த உங்க தகப்பனார் அப்படி சொல்றாரு, அதுக்கு அவர் சொல்கிறாரு, இதெல்லாம் நான் கேட்டு கேட்டு எனக்கு புளிச்சு போச்சு. யோசித்து பாருங்கள், பெற்ற பிள்ளைகள் ஒரு தகப்பனின் பாரங்களை, பெற்ற பிள்ளைகள் தன் தகப்பனுடைய பிரச்சனைகளை, பெற்ற பிள்ளைகள் தன் தகப்பனுடைய வேதனைகளை, அதாவது கேட்க நேரம் இல்லை. ஆனால் வானத்தையும் பூமியும் படைத்த ஒரு தெய்வம் சொல்லுகிறார், ஐ ஆம் ஹியர், உனக்காகவே, உனக்காகவே நான் பரத வைக்கிறேன், உனக்காகவே நான் ரத்தம் சிந்தினேன், உனக்காகவே நான் பரிந்து பேசுகிறேன். இந்த நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளே, அந்த நாட்களிலே, இந்த நாட்களிலே விஞ்ஞானம் அதிக வளர்ந்திருக்கிறது, தொழில்நுட்பம் அதிக, வெரி ஃபாஸ்ட். அன்பானவர்களே, அது இந்தியாவும் மேல் நாடுகளும் எந்த அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறதோ அந்த அளவுக்கு தனிமையும் வளர்ந்திருக்கிறது.
திரும்ப சொல்லுகிறேன், எந்த அளவுக்கு தொழில்நுட்பம், ஞானம், கல்வி, இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் இதெல்லாம் வளர்ந்திருக்கிறது, ஆனால் அது எந்த அளவுக்கு அது வளர்ந்திருக்கிறதோ அந்த அளவுக்கு தனிமையும் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது. ஒரு மிகப்பெரிய தேவ மனிதன், அதாவது ஒரு உளவியல் ஆராய்ச்சியாளர் ஏச்சி வெல்ஸ் என்ற ஒரு அமெரிக்க எழுத்தாளரும் ஆராய்ச்சியார் இப்படி சொல்லுகிறார். அன்பானவளே, 65 வயது அவர் சொல்லுகிறார், நான் அதிகமான புகழ் பெற்றிருக்கிறேன், அதிகமான நூலை எழுதியிருக்கிறேன். அவர் பெயர் ஹெச்ஜி வெல்ஸ். அவர் சொல்லுகிறார், எல்லாம் எனக்கு இருக்கிறது ஆனால் நிம்மதி இல்லை. நல்லா கவனிக்க வேண்டும், பணம் இருக்கிறது, புகழ் இருக்கிறது, அவர் ஒரு பிரபலமான ஒரு எழுத்தாளர், உளவியல் ஆராய்ச்சியாளர், ஆனால் அவர் சொல்லுகிறார், ஐ ஹவ் நோ பீஸ் ஆஃப் மைண்ட். அதுல சொல்லுகிற வார்த்தை சமாதானம் என்பதே என்ன என்பது எனக்கு தெரியாது. அவர் சொன்ன வார்த்தை அப்படி ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன், ஐ எம் லோன்லி அண்ட் ஐ ஹவ் நெவர் ஃபவுண்ட் த பீஸ். தனிமையில் இருக்கிறேன், இதுவரையும் சமாதானம் என்றால் என்ன என்பது எனக்கு தெரியாது. இதைத்தான் மத திரைசவுடு சொல்லுகிறார்கள். இன்றைய மனிதனுக்கு மிகப்பெரிய தேவை என்னவென்றால் அந்த தனிமையில் இருந்து அவன் விடுதலை வெளியே கொண்டு வருவது. எனவேதான் தன் வாழ்க்கை முழுவதும் அந்த தனிமையா இருப்பவர்களுக்கு, தனிமை என்று சொல்லும் போது வீடு வாசல் இல்லாத மக்கள் அல்ல, அது ஒரு பக்கம் இருக்கிறது, ஆனால் இன்னொரு பக்கம் எல்லாம் இருந்தும் ஒரு தனிமை. ஆரம்பத்தை சொன்னேனே, பரிவு காட்ட, அன்பு காட்ட, நேசத்தை காட்ட, அரவணைக்க, புரிந்து கொள்ள, பேச இன்றைக்கு மக்கள் இல்லை. குடும்பத்திலே இல்லை, கணவனும் இல்லை, மனைவியும் இல்லை, அநேக குடும்பங்களிலே பரிந்து பேசுகிற கணவன் இல்லை, அன்பு காட்ட மனைவியும் இல்லை. அது ரெண்டு பக்கம் இருக்கிறது. நாம் ஒருவரை மட்டும் குறை சொல்வது சரியல்ல. கணவனும் இருக்கிறார்கள், மனைவியும் இருக்கிறார்கள். இது நான் கண்ட ஒரு உண்மை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, திரும்ப சொல்லுகிறேன், ஆண்டவர் இந்த நாளிலே அந்த சங்கிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வரும்படி கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு ஜனங்கள் மனிதர்களோடு பழகுவதை விட இந்த தொழில்நுட்பங்களோடு அதிகமாய் பழகிறார்கள். நீ ஒத்துக்கொள்ள நினைக்கிறேன், மனிதனோடு பழகிற பழக்கம், ஒரு காலத்திலே வீடுகளிலே அந்த ஒரு நகைப்பின் சத்தம், மகிழ்ச்சியின் சத்தம், ஒரு சிரிப்பொழி இருக்கும், ஆனா இன்றைக்கு அந்த சிரிப்பொழியே இல்லை. யோசித்து பாருங்கள், அவரவர் அவர் நேரத்தை சாப்பிடுறாங்க, சாப்பிடும் போது கூட அதாவது இந்த இயந்திரங்களோடு தான், பொருட்களோடு தான் சாப்பிடுறாங்க. எவ்ரி திங் வித் மெக்கானிக்கல், எல்லாமே இந்த டிவி அதாவிட்டால் இந்த மொபைல் அதாவிட்டா பிளேயிங் கேம்ஸ், பிளே ஸ்டோர், ஏதோ ஒன்றோடு கூட தான் வளர்ந்தவர் கூட அப்படி இருக்கிறார்கள். கிரிக்கெட், இப்படிப்பட்டதான பல காரியங்கள் அவரவருக்கு. இந்த ரம்மி, நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், அன்பானவர்களே, மனிதர்களோடு பழகுவதை விட இன்றைக்கு அதிகமாக இன்றைக்கு நாம் பொருட்களோடு கூட தான் பழகிறோம். இவை எல்லாமே நம்மை திருப்திப்படுத்த முடியாது. திரும்ப சொல்லுகிறேன், பணம், படிப்பு, விலை உயர்ந்த கார், அல்லாவிட்டால் நீ வைத்திருக்கிற ஆப்பிள் ஐபோன், ரொம்ப டெக்னாலஜியா இருக்கலாம், பல லட்சங்கள் இருக்கலாம், ஆனால் இவை எல்லாம் உங்களை திருப்திப்படுத்த முடியாது. உங்களை திருப்திப்படுத்தவர் ஆண்டவர் மட்டும்தான். எனவேதான் ஆண்டவர் சொன்ன வார்த்தை பிரசங்கின் புஸ்தகம் 4:10 இவர் சொல்லுகிறார், உண்டியாய் விழுகிறவனுக்கு ஐயோ. அதுல இன்னொரு வார்த்தை இருக்குது, ஒண்டியாய் இருக்கிறவனுக்கு ஐயோ, அந்த தனிமையில் இருக்கிறவனுக்கு ஐயோ. அடுத்த வார்த்தை பிரசங்கின் 4:10, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான பெற்றோர்களே, அன்பான சகோதரனே, அன்பான சகோதரிகளே, இதற்கு ஜாதி, மதம், இனம், கல்வி இவையெல்லாம் இதற்கு அப்பாற்பட்டது. எத்தனையோ பேர் எல்லாம் இருக்கிறது, எவ்ரி திங் அவளுக்கு, அதாவது அவள் விரும்புவதிலும் அதிகமாக நடந்து இருக்கிற அளவுக்கு வாழ்க்கையிலே பொருளாதாரம் இருக்கிறது. உயர்ந்த வாகனங்கள், உயர்ந்த அங்க இருக்கிற எல்லாமே விளையாந்த பொருட்கள் தான், எல்லாமே ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப், ஆனால் அவர்களுக்குள்ளே ஒரு தனிமை. ஆரம்பத்தில் சொன்னது போல அவளுக்கு பேசுவதற்கு ஆட்கள் இல்லை, எந்திரங்களோடு பேசுகிறார்கள். மனிதர்களோடு பேசுகிற நேரங்களை விட எந்திரங்களோடு பொருட்களோடு பேசுகிற நேரங்கள் அதிகம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, இது இன்றைக்கு இது காலத்தால் நடந்தல்ல, தேவனுடைய வார்த்தை. 2 தீமோத்தேயு 3:1 இப்படி சொல்லுகிறது, கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. இதுதான் கொடிய காலம். அந்த கொடிய காலம் என்ன? 1-5 வசனங்கள் வரை.
இரண்டாம் வசனம், எப்படி எனில் மனுஷர் தற்பிரியராயும். நிகழ்தானே இந்தவங்களோடு பேசுகிறவர்கள், அதாவது ஆங்கிலத்தில் டு சாட்டிஸ்ஃபை தெம்செல்ஃப், தங்களை தாங்களே திருப்திப்படுத்திக் கொள்கிறவர்கள். அதுக்கு இன்னொரு வார்த்தை தற்பிரியர் என்ற வார்த்தைக்கு செல்ஃபிஷ் லைஃப், நான் எனது என்னுடைய என் விருப்பம் என் ஆசை என்னுடைய காரியங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது தற்பிரியர், அதாவது சுயநலமுள்ள ஒரு வாழ்க்கை. எனக்கு எது தேவையோ அது எனக்கு தேவை, எனக்கு தேவையானால் எதையும் செய்ய நாயத்தம், அதாவது அந்த சுயநலமுள்ள வாழ்க்கை. கடைசி நாள் அப்படிதான் இருப்பாங்க, அது பிள்ளைகளா இருக்கட்டும், பெற்றோரா இருக்கட்டும், கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும். அடுத்த வார்த்தை அது சொல்லப்பட்டிருக்கிறது நிறைய காரியங்கள், சுபாவ அன்பில்லாதவர்கள். தாய்தான், தகப்பன் தான், அதாவது தாய்க்கு சோறு போடுற ஒரு பையன் கணக்கு போட்டு காசு கேட்கிறார், இத்தனை மாசம் உனக்கு சோறு போட்டேன், எனக்கு நீ பணம் தரணும். யோசித்து பாருங்கள், பெற்ற தகப்பனுக்கு சாப்பாடு போடுகிற அநேக மக்கள் அவ்வளவுலாம் திருச்சபைக்கு போகிறார்கள். திருச்சபைக்கு போகிறவர்கள் பெற்ற தாய் தகப்பனுக்கு சாப்பாடு போடுறவங்க கணக்கு கேட்டுட்டு கணக்கு எழுதி கொடுக்குறாங்க, இவ்வளவு பணம் எனக்கு தரணும் நீ. அது மட்டுமல்ல, பாவம் இந்த முதியோர்கள் இந்த மியூசிக்கல் சேர் மாதிரி, ஒரு மாசம் இந்த மகன், அடுத்த மாசம் இந்த மகன், அடுத்த மாசம் மூணாவது மகள். யோசித்து பாருங்களேன், இது எது தெரியுமா, இதுதான் மனுஷர் தற்பிரியராயும், தங்களை திருப்திப்படுத்திக் கொள்ளுவது. தங்களை, அதாவது தங்களை திருப்திப்படுத்துவதற்கு எதெல்லாம் எதிராக இருக்கிறதோ அதெல்லாம் தூக்கி எறிவது. புரிய நினைக்கிறேன், என்னை திருப்திப்படுத்துவதற்கு எதெல்லாம் எனக்கு எதிராக இருக்கிறதோ அதெல்லாம் தூக்கி எறிவதற்கு நான் கொஞ்சம் கூட தயங்குவதில்லை. செல்ஃபிஷ் லைஃப் அந்த வார்த்தை அது எழுதப்பட்டிருக்கிறது, நன்றி அறிதல் இல்லாதவர்களாய். இன்னைக்கு பாருங்க, அந்த நன்றி என்ற வார்த்தைக்கே மக்களுக்கு அர்த்தம் இல்லை. நீங்கள் அதிலே பழகியிருப்பீர்கள், நீங்கள் அப்படிப்பட்ட காரியங்களை சந்தித்திருப்பீர்கள். நன்றி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாதவர்கள் அவர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, சுபாவ அன்பில்லாதவர்கள், நன்றி அது இல்லாதவர்கள், அதாவது கொடுமை உள்ளவர்கள், நல்லோரை பகைக்கிறவர்கள், துரோகிகள், துணிகரம் உள்ளவர்கள், தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியமாய் இருக்கிறவர்கள். தனிமைக்குதான் காரணம், தேவ பிரியராய் இல்லாமல் சுகபோகமா. அப்ப அப்படின்னால் நான் சுகபோகமா இருக்க வேண்டும், யாரை பற்றி எனக்கு கவலை இல்லை, என் பெற்றோரை பற்றியோ என் பிள்ளை யாரை பற்றி எனக்கு கவலை இல்லை. கிறிஸ்துவர்கள் தனிமையா, நான் முதியவர்கள் மட்டும் சொல்லவில்லை, தனிமையா இருக்கிற பிள்ளைகள் ஏராளம். நீ அன்றாட தொலைக்காட்சியிலே பார்க்கலாம், தன்னுடைய இன்பத்துக்கு இடையா இருக்கிற பிள்ளைகளை கிணற்றிலே வீசி கொலை செய்கிற பிள்ளை தாய், தன்னுடைய இன்பத்துக்கு தடையா இருக்கிற பிள்ளைகளை அன்பார்களே விஷம், அதாவது விஷம் கொடுத்து சாகடிக்கிற தாய்மார்களை பார்க்கிறோம். இல்லாவிட்டால் இங்கேயே அவளை விட்டு விட்டு வருகிற பிள்ளைகளை பார்க்கிறோம். இதெல்லாம் நாள்தோறும் நீங்கள் படிக்கிற அன்றாட செய்தி. இதனுடைய சத்தியம் என்னவென்றால், அன்பானவர்களை திரும்ப சொல்லுகிறேன், சுகபோக பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்கள், ஆரம்பத்தில் சொன்னேன் தற்பிரியராய் இருக்க விரும்புகிறவர்கள், துரோகிகள், அது மட்டுமல்ல கொடுமை உள்ளவர்கள், நல்லோரை பகைக்கிறவர்கள். இன்னைக்கு பாருங்களேன், நன்றாய் இருக்கிறார்கள் ஆனால் நல்லவர்களா இல்லை. எல்லாரும் கேட்கிற கேள்வி, நல்லா இருக்கிறீங்களா, அப்படி கேட்காதீங்க. நீங்க நல்லவனா இருக்கிறேன்னு கேளுங்க. நல்லவன் நன்றா இருக்க முடியாது என்பது உலகத்தின் கூற்று. ஆனால் திருமறை சொல்கிறது, நல்லவன் வாழ்வான். அது உலகத்தின் வாழ்த்தை அல்ல, கர்த்தருடைய வார்த்தை. நீதிமான்கள் செழித்திருப்பார்கள், மனையைப் போல, லெபனோனைப் போல, கேதுரு மரங்களைப் போல செழித்து வளருவார்கள், துன்மார்க்கரோ துரும்பா இருப்பார்கள். நிறைய பேர் புரியல. அன்புதேவ பிள்ளைகளே, திரும்ப திரும்ப எனவேதான் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக இந்த வார்த்தையை சொல்லுகிறார். கடைசி காலத்துல தனிமை இப்படித்தான், தனிமையினுடைய வேதனை இப்படித்தான். இதனால என் அன்பு தேவ பிள்ளைகளே, அடுத்தருடைய தனிமைக்கு நீங்கள் காரணமா இருக்க வேண்டாம். பெற்றோரோடு பேசுங்கள், முதியோரோடு பேசுங்கள். அன்பானவர்களே, அட்லீஸ்ட் ஒரு போன் பண்ணி பேசுங்க, செல்ல முடியவில்லை, அட்லீஸ்ட் ஒரு போன் கால் அவங்களோடு பேசுங்க. ஒருவேளை அவர் பேசுவது உங்களுக்கு பாரமா இருக்கலாம், உங்களுக்கு தேவையற்றதா இருக்கலாம், ஆனா அவர் உங்களோடு பேசும்போது அவருடைய பாரம் குறைகிறது, அவருடைய தனிமை குறைகிறது. அப்படியானால் தேவன் செய்கிற மகத்தான காரியத்தை உங்கள் மூலமாய் தேவன் செய்கிறார். திரும்ப சொல்லுகிறேன், தேவன் செய்கிற அந்த அறுக்கிற சங்கிலிகளை ஆண்டர் உங்கள் மூலமாக, த செயின்ஸ் ஆஃப் த லோன்லினஸ், அந்த தனிமையின் சங்கிலிகளை கர்த்தர் அறுக்கிறார்.
எனவே என் அன்பு தேவ பிள்ளைகளே, அடுத்தவருடைய தலைமைக்கு நீங்கள் காரணமா இருக்க வேண்டாம். தனியா இருக்கிற பார்த்து பேசுங்க. துணையோ நம்ம இந்த நம்ம பீச்சில் பார்க்குறோம், பல நேரங்களில் அந்த வழியா போகும்போது பெரிய கார்ல வர்றார், அப்படியே உட்கார்றார், கடலை வெறித்து பார்க்கிறார், அடுத்து திரும்ப வீட்டுக்கு போயிடுறார். இங்கே பேச அவருக்கு ஆட்கள் இல்லை. இன்னைக்கு மரங்களின் ஆரம்பத்தில் சொன்னது போல, அதனால்தான் இன்றைக்கு அதிகமாக இந்த பெட்ஸ் அனிமல், இந்த இப்படிப்பட்ட வளர்ப்பு பிராணிகளை வளர்க்கிறார்கள். அதோடு பேசுவதற்கு, கிளியோடு பேச, நாயோடு பேச, வீட்டில் இருக்கிற அந்த வளர்ப்பு பிராணிகளை வளர்க்கிறார்கள், அதோடு பேசுவதற்கு. மனிதன் பேசவில்லை, வளர்ப்பு பிராணிகள் பேசுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புதேவ பிள்ளையே, அது மாற்று வழி அல்ல, மாற்று வழி ஆண்டவர் மட்டும்தான். திரும்ப சொல்லுகிறேன், தனிமையை நல்லது அல்ல. தனிமை ஒரு சிறைச்சாலை, அது உங்களை வேதனைப்படுத்தும், சொல்ல போனால் உங்கள் நாட்களை குறுக பண்ணும். எல்லாருமே சொல்றாங்க, பல விதம் இந்த ஸ்கின் அலர்ஜிக்கெல்லாம் சொல்றாங்க, டிப்ரெஷன், தனிமை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புதேவ பிள்ளையே, இன்றைக்கு இந்த தனிமை என்ன செய்து சொன்னால், திரும்ப சொல்லுகிறேன், அவனை குடிகாரனை மாற்றுகிறது, போதை மருந்துக்கு, போதை மருந்துகளுக்கு அடிமையாக்குறது, இன்னும் சொல்ல போனால் தவறான நட்புக்கு வழிவகுக்கிறது. எல்லாரும் சொல்ற வார்த்தை, எங்க அம்மா பேசல, எங்க அம்மா என்ன தூக்கி எழுதிட்டாங்க. ஒரு பையனை சொன்னான், என் தகப்பன் வேறு திருமணம் செய்து கொண்டான், என் தாய் என்னை தூக்கி எறிந்தாள், நான் சென்னை விட்டு இன்னொரு ஊருக்கு போனேன், இன்னொரு மாநிலத்திற்கு போனேன், குடியை கற்றுக்கொண்டேன், வேதம் வாசி, வேதம் படித்தவன், வேதம் வாசித்தவன், வேதத்தை சிறப்பாக இருந்தவன், பல பரிசுகளை பெற்றன் வேதத்தில். தாய் ஓடி போனாள், தகப்பன் இன்னொரு திருமணம், இவன் தனித்து விடப்பட்டான், இன்றைக்கு அவன் குடிகாரனா இருக்கிறான். அன்பு தேவ பிள்ளைகளே, தனிமை என்பது வாழ்க்கையில் மிகப்பெரிய வேதனை. அது இன்னைக்கு குடிகாரா மாறுறதுக்கு காரணம் தனிமைதான், போதை மருந்துக்கு காரணம் தனிமைதான், இந்த தவறான கேங்க் இன்னைக்கு வருது தொலைக்காட்சியில் தினந்தோறும் இந்த அந்த தேடுகிறது, இந்த ரவுடி அல்லாவிட்டால் தாதா, யோசித்து பாருங்கள். இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால், ஒரு தனிமை அந்த நிலைக்கு அவங்களை கொண்டு வந்து விட்டது. அவளுக்கு ஒரு பட்ட பெயர், கேங்க் லீடர், அதுக்கு தலைவராக இருக்கிறவர். இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்றால், தனிமைதான் அந்த நிலைக்கு அவளை கொண்டு வருகிறது. இதற்கு இன்னொரு காரணம், வீட்டிலே சரியான உறவு இல்லை. வீட்டிலே அந்த அன்பு கிடைக்கல, வெளியே கிடைக்குது. அந்த அன்பு போலியான அன்பு, தவறான அன்பு, தவறான மக்கள் மூலமா வருகிறது. அது எதிர்ப்பாளரால் கூட வரும். அந்த எதிர்ப்பாளராய் அந்த அன்பு கிடைக்கும் போது அவன் அங்கே விட்டில் பூச்சியாய் மாறிவிடுகிறான். முடிவு நரகம். அந்த அன்பு கூட கொஞ்ச நாள் தான், அது நிலைத்து நிற்காது. என்னை கேட்டுக்கொண்ட அன்பு உங்களுக்கு நான் சொல்ல விளக்கம் நினைக்கிறேன். வீட்டில் அன்பு கிடைக்கல, வெளியே போறான், அங்கே அன்பு கிடைக்கிறது, அங்கே தங்கி விடுகிறான். அது தவறான அன்பு, தவறான இடம், தவறான நட்பு, தவறான காரியங்கள், தவறான வாழ்க்கை, தவறான அந்த பொருட்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, அந்த தனிமை உங்கள் வாழ்க்கையை தடம் புரண்டு செய்யும். இட் சேஞ்ச் யுவர் ட்ராக், உங்களுடைய வாழ்க்கையே தடம் புரண்டு விடும். எனவேதான் தனிமை போக்கத்தான் இந்த வெள்ளி சனி நாட்களிலே எல்லாரும் பார்ட்டிக்கு போறாங்க, பப்புக்கு போறாங்க, எல்லாம் வளர்ந்தவர்கள் கூட, தாய் ஒரு பக்கம், தகப்பன் ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம். நீங்க அப்படிதான் சொல்றாங்க, எங்க அப்பா யூஎஸ்ல இருக்கிற, எங்க மம்மி துபாயில ஒர்க் பண்றாங்க, நான் இங்க இருக்கிறேன். நீங்கள் இது அன்பானுள்ள இந்த இதுதான், இந்த தனிமையை மேற்கொள்ளத்தான் இந்த குடி, தனிமையை மேற்கொள்ளத்தான் இந்த போதை மருந்து, தனிமையை மேற்கொள்ளத்தான் இந்த நடன கேளிக்கை விடுதிகள், இந்த தனிமை மேற்கொள்ள திரும்ப சொல்லுகிறேன், எதுவுமே வேலை செய்யாது. நத்திங் கேன் ஒர்க் அவுட் இன் யுவர் லைஃப் எக்ஸப்ட் த லார்ட். திரும்ப சொல்லுகிறேன், அந்த கொஞ்ச நாட்களில் அந்த வட்டங்களும் உன்னை வெளியே போயிடும், அந்த உறவுகள் வெளியே போயிடும். இளையகுமாரனை போல அவன் எல்லாம் தீர்ந்தது, எல்லாம் போனது. தனிமை அவன் நினைச்சா, அந்த இளையகுமார் நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்க முடியும், அவனை தனிமை வாட்டினது. கவனிகள் பன்றிகள் திட்டுகிற தவிடு கூட கிடைக்கல, பணம் இருக்கும் போது ஏராளம், பானையிலே சோறு இருந்தால் பூனைகளும் சொந்தம்தான். ஆனால் அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த தனிமை ஒரு நாள் உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். எனவே அன்போடு கேட்கிறேன், நேசிக்கிற ஒருவர், உங்கள் அன்பு கூறுகிற ஒருவர், உங்கள் பாரங்களை சுமக்கிற ஒருவர், உங்களுக்காய் பதவிக்கிற ஒருவர், உங்களோடு சேர்ந்து நடக்கிற ஒருவர், ஈ வாக் வித் யூ, ஈ வில் டாக் வித் யூ, ஈ கேன் ஷேர் வித் யூ, ஈ கேன் ஸ்டாண்ட் வித் யூ,
உன்னோடு நடப்பார், உன்னோடு பேசுவார், உன்னோடு காரியங்களை பகிர்ந்து கொள்ளுவார், உனக்காக தோள் கொடுப்பார். இவர்தான் நல்ல நண்பர் இயேசு. இந்த தனிமை மாற வேண்டுமா? அன்பானவர்களே, திரும்ப சொல்லுகிறேன், அந்த பார்ட்டி முடிந்து விட்டு திரும்ப விட்டு தான் வரணும். இங்க தங்க முடியாது, அந்த கிளப்ல தங்க முடியாது, பப்ல தங்க முடியாது. அகைன் ஹோம், இங்கே தனிமை. திரும்ப 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 நான் சொல்ல விரும்புகிறேன் அன்பானவர்களே, இந்த தனிமைக்கு என்ன காரணம் என்றால், பல காரணங்கள் உண்டு, ஒரு சில காரணங்களை சொல்ல விரும்புகிறேன். திரும்ப தனிமைக்கு என்ன காரணம் என்றால், முதலாவது உன்னை நீ அதிகமாய் அன்பு கூறுவதனாலே. இரண்டாவது இன்னொரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், உன்னை நீ அதிகமாய் அன்பு கூறும் போது அடுத்தவளோடு உறவைப்பது கூடாத காரியம். புரிந்து கொள்ள ஜெபிக்கிறேன், உன்னை நீ அதிகமாய் அன்பு கூறும் போது அடுத்தவளோடு உறவைப்பது கூடாத காரியம், அந்த ஈகோ. சோ இன்னைக்கு பாருங்க, ஜனங்கள் திருச்சபையில கூட அடுத்தவளோடு பழகுவதில்லை, அடுத்தவர்களோடு கூட முகம் கொடுத்து பேசுவதில்லை. பிகாஸ் அந்த செல்ஃப் ப்ரைடு, அது ஒரு பெருமை, ஜாதி பெருமை, இனப்பெருமை, பணப்பெருமை, படிப்பு பெருமை, நிறப்பெருமை, ப்ரைட் ஆஃப் ரேஸ், ப்ரைட் ஆஃப் ஃபேஸ், ப்ரைட் ஆஃப் கிரேஸ், அந்த அழகு, அதோட அந்த நிறம், அதை விட்டால் அந்த கிருபை. எனக்கு ஒரு கிருபை இருக்குது. திரும்ப சொல்கிறேன், உன்னை நீ அதிகமாய் அன்பு கூறும் போது அடுத்தவளோடு உறவைப்பது கூடாத காரியம். இன்னைக்கு அந்த உண்மையான அன்பு கிடைக்காத காரணத்தால்தான் இன்னைக்கு அவர்கள் தனிமையிலே வாழ்கிறார்கள். உண்மையான அன்பு கிடைக்கல, அதனாலதான் இன்னைக்கு தனிமையை நோக்கி ஓடுகிறார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த உண்மையான அன்பு ஆண்டவர் இயேசு இடத்துல மட்டும்தான் உண்டு. அவர் சொல்கிறார், என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நீதிமொழிகள் புஸ்தகம் 18:24 இந்த வார்த்தை தமிழ் வாசிக்கிறேன். ஆங்கிலத்தில் இன்னும் அழகாய் அது விளக்கமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சிநேகிதர் உள்ளவன் சிநேகம் பாராட்ட வேண்டும். இன்னைக்கு சிநேகம் பாராட்டுகிற மக்கள் எதை சிநேகம் பாராட்டுகிறார்கள்? யோசித்து பாருங்களேன், நீங்கள் அன்பு கூர்ந்தால் அன்பு கூறுவார்கள். பணத்தை வைத்து, ஜாதியை வைத்து, நிறத்தை வைத்து, தங்கள் படிப்பை வைத்து, தரத்தை வைத்து, அது தேவன் தரம் பார்க்கல, ஜாதி பார்க்கல, எதையும் பார்க்கல. திரும்ப சொல்லுகிறேன், வேதம் சொல்லுகிறது, சகோதரனிலும் அதிக சொந்தமாய் சிநேகிக்கிறவர் உண்டு. இது ஆங்கிலத்துல இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. ரொம்ப விளக்கமாக திரும்ப சொல்கிறேன், யூ கேனாட் பி க்ளோஸ் டு அதர்ஸ் இஃப் யூ ஹேவ் எ சுப்ரீம் லவ் ஒன்லி ஆன் யுவர் செல்ஃப். அது ஆளுநர் தமிழில் சொல்லியிருக்கிறேன், யூ கேனாட் பி க்ளோஸ் டு அதர்ஸ், அடுத்தவோடு கூட நெருக்கமா இருக்க முடியல, பழக முடியல, பேச முடியல. காரணம் என்னவென்றால், யூ ஹேவ் எ சுப்ரீம் லவ் ஆன் யுவர் செல்ஃப், உங்களுக்கு உங்க மேலே உங்களுக்கு பெரிய அதாவது ஒரு அன்பு. நான் எனது என்னுடைய இதெல்லாம் போயிடும். காணல் நீர் அழகாப்படி இருக்கிறார், எழில் உன்னை ஏமாற்றும், அது ஒரு காணல் நீர், அழகு உன்னை ஏமாற்றும், படிப்பு ஏமாற்றும், எல்லாமே உன்னை ஏமாற்றும். ஆனால் உன்னை ஏமாற்ற ஒரே ஒரு ஆண்டவர் இயேசு மட்டுமே. அந்த வார்த்தை சொல்கிறது, கவனிங்கள், எ மேன் தட் இஸ் எ ஃப்ரெண்ட் மஸ்ட் ஷோ ஹிம்செல்ஃப் ஃப்ரெண்ட்லி. எ மேன் தட் இஸ் எ ஃப்ரெண்ட் மஸ்ட் ஷோ ஃப்ரெண்ட்லி ஹிம்செல்ஃப் ஃப்ரெண்ட்லி. தமிழ்ல கூட இந்த வார்த்தை இருக்கிறது, அதிக சொந்தமாய் சிநேகிக்கிறவன். சொந்தமாய் எனக்கு யோசித்து பாருங்களேன், நம்முடைய சிநேகங்கள் எல்லாமே ஒரு இடைவெளி இருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு சின்ன கேள்வி. உங்களோடு சிநேகிதராக இருந்தவர்கள் உங்களோட ஆரம்ப நாட்களில், பள்ளி பருவத்தில், கல்லூரியில, வேலை ஸ்தலத்தில், திருமணத்திற்கு பின்பு, அது சாத்தியமில்லை, எல்லாம் கடந்து போகிறவர்கள். ஆனாலும் அதை உண்மையான சிநேகிப்பீரானால் அந்த அன்பு தொடரும். எங்கள் விலாசம், போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 044-431-3330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendoor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.